Hi friends, வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னா அதாவது கைன்மாஸ்டர்ல எப்படி நம்ம 3D rotation தேவைப்படுதுன்னு. அதுக்கு மொத்தம் ரெண்டே ரெண்டு ஆப் தான் தேவை. ஒன்னு கைன்மாஸ்டர், இன்னொன்னு பிக்சல். இந்த ரெண்டு அப்ளிகேஷன் இருந்தா உங்களுக்கு போதும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட டுட்டோரியல் வீடியோ இல்லைனா ஆல் கேட்டகரியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த நாலாவதாக இருக்கு பாருங்கள், ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கலருங்கிறத கொடுத்துருக்கோங்க, க்ரீன் கலர், ப்ளெயின் க்ரீன் கலர் கொடுத்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எந்த 3D டெக்ஸ்ட் வந்து ரொட்டேஷன் ஆகணுமோ அதை ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சும்மா நம்ம சேனல் பேரை கொடுக்குறேன், சும்மா அப்படியே போடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் தான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதை தான் நம்ம 3D ரொட்டேட் பண்ண போகிறோம். உங்களுக்கு தேவையான கலரை சூஸ் பண்ணிக்கோங்க, நான் சும்மா எல்லோ கலர்னு கொடுக்குறேன். நான் ஓகே, சும்மா நான் ஃபாண்ட் வந்து ஏதோ ஒரு ஃபாண்ட்டு கொடுக்குறேன். இதோ ஏதோ ஒரு ஃபாண்ட்டு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக கொஞ்சம் டார்க்காக கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ வந்து இதுக்கு ஒரு சும்மா ஒரு ஸ்ட்ரோக் எஃபெக்ட் தந்துடுறேன். ஓகேங்க, இப்போ வந்து இது எப்படி நம்ம ரொட்டேட் பண்ணணும்னா இப்படி தான் ரொட்டேட் பண்ணும். ஆனால் இப்படி ரொட்டேட் பண்ணாவே நல்லாவே இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 3D இல்லை பாருங்கள், சும்மா அப்படியே வார்த்தைகள் ரொட்டேட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. 3D டெக்ஸ்ட்டுங்கிறத கொடுத்துக்கோங்க, அதுக்கு எனேபிள் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3D இது வருதா? இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கலர் கொடுத்துக்கலாம், என்ன கலர் சூஸ் ஆகணுமோ அந்த 3D எப்படி இருக்கணுங்கிறதுக்காக. நமக்கு அவ்வளோ தூரம்லாம் இவ்வளோலாம் வச்சா நல்லா இருக்காது, ஏன் இவ்வளோ வச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன், உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் செஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணணும் உங்களுக்கு தேவையான. இதோ இப்போ இப்படி வரணும்னா நீங்கள் வந்து இப்படி என்ட்ரோவை கொண்டு வரணும். அது எப்படி கொண்டு வரது? அதை எப்படி கொண்டு வரணும்னா இங்கே பாருங்கள், இந்த க்ரீன் ஸ்க்ரீன் எடிட்டிங் தான் நம்ம பண்ண போகிறோம், ஓகேங்களா? நம்ம வந்து இந்த க்ரீன் ஸ்க்ரீன் வச்சது அந்த க்ரீன் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணிட்டு இந்த வார்த்தைகளை மட்டும் பறக்க வைக்கிறதுக்கு தான். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இந்த ஒயிட் கலரில் இதை வந்து இப்படி மறைய வச்சா நம்மளால் எடிட்டிங் பண்ண முடியாது, இப்படி வச்சா அது சரியாகவே வராது. ஸோ இதுக்கு நம்ம என்ன ஐடியா வச்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த செகண்டாக ஏ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கே தானாக அது போயிடும். அப்புறம் எடிட்டுங்கிறத கொடுத்துக்கோங்க, இப்படி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு இப்படி ஸ்பேஸ் விட்டிங்கன்னா அந்த ஸ்பேஸ் வந்து எரேஸ் ஆயிரும். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்பேஸ் விடணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி இந்த ஃபுல் ஸ்டாப்பெல்லாம் வரக்கூடாது, நல்லா ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த டெக்ஸ்ட்டையும் கீழே இறக்கி கொண்டு வரணும். இப்போ வந்து இதை நல்லா சென்டருக்கு கொண்டு வந்துடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்டாப் வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டெக்ஸ்ட்டை தேவையான அளவுக்கு சைஸ் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் இப்படி வந்துருச்சு. இப்படி வேணாலும் வரலாம், இல்லைன்னா இப்படி வேணாலும் வரலாம், டிசைன் நம்ம பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இதுவும் டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. ஸோ இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சிக்கலான்னு நினைக்கிறேன், அப்போ தான் எடிட் பண்ண கரெக்டாக இருக்கும். ஓகே, மேலே இன்னும் கூட கொஞ்சம் ஸ்பேஸ் விடலான்னு நினைக்கிறேன். இங்கே இன்னும் கொஞ்சம் இதை வந்து இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி விட்டுறலாம், இதை நல்லா ஸ்பேஸ் விட்டுறலாம், அப்போ தான் நமக்கு நிறையா இடம் வேணும். ஓகே, பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஸ் வந்துருச்சு, சைஸ் கம்மி பண்ணிக்கலாம். நம்ம இதில் பண்ணும்போது
இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் நான் பண்ணிருக்கிறதால அது வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணுங்கள். ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து நீங்கள் பண்ணிவிட்டு அதே 3D ரொட்டேட் அப்படின்னு நீங்கள் ரெண்டாவது ஆப்ஷன், அதே ஆப்ஷனில் தான் 3D ரொட்டேட் அப்படின்னு இருக்கும். இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணிட்டு நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா டெக்ஸ்டெல்லாம் இப்படி வரும், ஓகேங்களா? டெக்ஸ்டெல்லாம் இப்படி வந்து நீங்கள் இப்போது ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம வந்து இதை வந்து எடிட் பண்ணலாம், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். பிக்சல் லேப்பில் நமக்கு வேலையை முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து இப்போ அந்த க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்டை எடிட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காக பேக்ரவுண்டு சும்மா ஒன்று சூஸ் பண்ணுறேன். சும்மா இந்த பேக்ரவுண்டை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லேயர் அப்படின்னு இருக்கும். லேயருக்கு போனீங்கன்னா மீடியான்னு ஃபஸ்ட்டே ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஓகேங்களா? நீங்கள் வந்து அதை அமுத்துங்க. சீக்கிரம் இதை முடிச்சிடலாம், சீக்கிரமே வந்துடும். அடுத்தது இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா க்ராப்பிங் அப்படின்னு இந்த செலக்ட் பண்ணிங்கன்னா க்ராப்பிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு க்ராப் பண்ணிக்கோங்க. ரொம்ப க்ராப் பண்ணாதீங்க, தேவையான அளவு மட்டும் க்ராப் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ராப் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை வந்து நான் குரோமாக்கி கொடுக்க போகிறேன். குரோமாக்கின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து எனேபிள் பண்ணிடுங்க. இப்போ இந்த வீடியோ பாருங்களேன். ஓ, நம்ம சரியாக எடிட் பண்ணலை. அதோ பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் லைன் இருக்குது, அதை ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் அரைக்குறையாக எதுவும் பண்ண விரும்பலை, அதையும் நான் க்ராப் பண்ணிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது அந்த க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்ட்டு. சைஸ் நம்ம கம்மி பண்ணால் என்ன? இப்படி நம்ம அதிகப்படுத்திட்டோம்னா பார்த்திங்கன்னா அப்படியே அது ரொட்டேட் ஆகும், ஸ்க்ரீன்ஷாட் இது பண்ணி, ஓகேங்களா? சூப்பராக வந்துடும் இந்த மாதிரி வீடியோஸ். இதை வச்சு நம்ம இன்ட்ரோஸ் கூட உருவாக்கலாம், ஏகப்பட்ட இன்ட்ரோஸும் உருவாக்கலாம், ஏகப்பட்ட டிசைன்ஸ் பண்ணலாம். ஸோ பார்த்திங்கன்னா இதில் வந்து இன்னமும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரோக் எஃபெக்ட் வந்து இதில் நம்ம கொடுக்கல. இதுக்கு வந்து நான் இப்போ ஒரு ஆனிமேஷன் கொடுக்குறேன் பாருங்களேன். சும்மா இந்த பாப் அப்படிங்கிறது கொடுக்குறேன். இப்போ இது எப்படி இருக்குன்னு பாருங்களேன். சும்மா அந்த ஆனிமேஷனில் வந்து அப்படி ரொட்டேட் ஆகும், ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது இந்த எஃபெக்ட் பார்த்திங்கன்னா. அதேமாதிரி இப்போ பார்த்திங்கன்னா இந்த கீ ஆப்ஷன் இருக்கும், அதை அமுத்துனீங்கன்னா ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து இப்படி வச்சுக்கோங்க. இப்படி நீங்கள் கொண்டு வரும்போது அது ஜூம் ஆகும், ஃபேட் ஆகும். அதை வந்து சைஸ் கம்மி பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னமும் கொஞ்சம் சைஸ் கம்மி பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், 3D இன்ட்ரோ நமக்கு ரெடி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா டியூட்டோரியல் வீடியோவோ இல்லை ஆல் கண்டென்ட் ஆல் கேட்டகரியை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம கண்டென்ட் வந்து இப்போ சும்மா எக்ஸாம்பிளுக்காக தான் பண்ணியிருக்கோம். இதோட சூப்பராகவே நீங்கள் பண்ணுங்கள், ஓகேங்களா? நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக தான் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. இதே மாதிரி அடுத்த வீடியோ நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.